ராமானுஜராஜபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புதேக்ம ருக்ம வியாமோஹர ஸ்தரிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோச்ச தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்வன குலபதே ருகுலா விராமம் ஸ்ரீமத் பதங்கிரீவரம் பிரணமாமி மூர்த்தினாம் பூதம் சரஸ் மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேண பரகால யதீந்திரமிஷான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னோத்தரங்கநாதித்ராரத்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னோத்தரலக்ஷ்மணாதித்ராத்தம் பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திரகடாட்சசந்தரசுதாலட்சாத்மயோகாங்க்ஷிதம் ஸ்ரீமன்னோத்தரவாகீஜயமிடம் பக்தியாஸ்ரயாமோ குரும் நவ்யவாகீஷயோகீந்திரஹயாசபரசேவினம் ப்ரஹ்மதந்திரஸ்வதந்திராரியம் கஜாம ஸ்வாத்மசந்ததம் நீலாங்கனகிரிதட்டீசுமுதம் பாராம் சுதிசிரசிரசித்தமாயிஷ்டாச்சம் வியாபலாத்யபுங்கோதாசைனமயூயம் அன்னவயர் புதுவை ஆண்டாள்ளரங்கற்கு அன்னுகரு பாவை பல்பதியும் இன்னிசையார் பாடி கொடுத்தாள் நத்தாமாலை ரூமாலை சீடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்தொடர்கொடியே தொல்பாவை பாடியல் வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர் கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லேன் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாம் விவாண்யாம் குராமரண்ய சரண சரணம் பிரபத்யே சர்வேபியா நமஸ்காரா மார்கழி மாதம் 14வது பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செந்நீர்வாய் நிகழ்ந்த ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் காய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் முன்னம் எங்களை எழுப்புவான் வாய் பேசும் முன்னாடி எங்களை எழுப்புறேன்னு பலவிதமாக சொன்ன பெண்ணே நங்காய் பெண்ணே உங்கள் தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினதான் உன்னுடைய தோட்ட வீட்டோட பின்புறத்துல தோட்டத்துல இருக்கக்கூடிய வாவின குளம் அந்த குளத்துல செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் நீர் மலர்களானது வாய் நிகழ்ந்து மலர்ந்திருக்க ஆம்பல் மலர்கள்லாம் வாய் கூம்பின வாய் மூடின் இருக்கிறபடினால அந்த சூரிய சந்திரனுடைய உதயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பூக்களுடைய மலர்ச்சியும் அதை சுருங்கிறதும் மாறும் இல்லையா வாய் கூம்பின செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர் இந்த சன்னியாசிகளுடைய ஒரு விசேஷங்கள்லாம் இங்க சொல்லப்படுறது அப்பேற்பட்ட சன்னியாசிகள் தங்கள் சங்கிருவான் போகின்றார் தங்களுடைய ஆலயங்களை நோக்கி செல்கின்றனர் நானாதாய் இங்க வெட்கமில்லாதவளே நாவுடையாய் நன்றாக பேசும் திறமையும் பாடும் திறமையும் பெற்றவளே சங்கோடு சக்கரம் ஏந்தும் தலக்கையன் அந்த சங்கத்தையும் அந்த சக்கரத்தையும் தரிக்கின்ற தலக்கையன் அகன்ற திருக்கைகளையும் தாமரை கண் பங்கைய கண்ணாடை இந்த தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணானை அந்த கண்ணனை பற்றி பாடு பாடுவாயாக ஏழ்வோர் எம்பாவாய் இது இந்த பாசுரத்துடைய பதார்த்தம் இந்த பாட்டுல பொழுது விட்டுவதற்கான அடையாளங்கள் காட்டப்படுறது இங்க என்ன உதயம் ஆகிடுச்சு வெளியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சொல்றா உதயம் ஆகிடுச்சுன்னு சொல்றா அதற்கு என்ன அடையாளம்னு உள்ள இருக்கிறத கேட்கறா உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கு இல்லையா உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நடவாயில உள்ள செந்தொழி நீர் புஷ்பங்கள்லாம் மலர்ந்திருக்கு ஆம்பல் புஷ்பங்கள்லாம் கூம்பி இருக்கின்றது இதுதான் அடையாளம்
அப்படின்னு சொல்ற. வேற எங்கேயாவது இந்த மாதிரி இருந்தா நீ ஐயப்படலாம், வேற எங்கேயும் இல்லையே, உன் தோட்டத்திலேயே உன்னுடைய ஆத்து பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே இருக்கே அப்படின்றா. இதுல என்ன, மலராத புஷ்பங்களை கூட மலர செய்யற அளவுக்கு ஒரு சக்தி படைப்பவன் கண்ணன் இல்லையா. அப்புஷ்பு அப்புஷ்ப அப்புஷ்பவதிகளை கூட புஷ்பவதிகளை ஆக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன், அது நாச்சியாரே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால அப்படி அவனுடைய சுபாவம் அது, அவனுடைய சேர்க்கைக்கும் அவனுடைய சேர்க்கை உங்களுக்கும் இருக்கு. அப்படி உங்களுக்கு இருக்கிற அப்படினால அந்த கிழமையை கொண்டு நீங்க என்ன பண்றீங்க, உள்ள இருக்கக்கூடிய பூக்கள் வந்து பூத்துதான் நினைச்சுன்றீங்க, இல்ல நீங்களே அந்த பூக்களை பூக்க வச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால பொழுது விடியவே இல்லைன்னு உள்ள இருக்கக்கூடிய சொல்றவோ அதான் உள்ள இருக்கிறவோ இதை பேசுறா. அப்படி அமையறது இந்த பாசுரம். அதுவும் இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். அது வாக்சக்தி கொண்டவளை எழுப்புறா, நானாதாய் நான் உடையாய் வாக்சக்தி கொண்டவளவோ, நான் வாக்சக்தி கொண்டவளுடைய கிருஷ்ணத்துக்கு வெளியில போய் நின்றுட்டு இருக்கா, உள்ள படுத்துட்டு இருக்கா, எப்படிப்பட்டவள் அப்படின்னா தெளிவாள் வர்ணிக்கிறா, ஆஞ்சநேயரை போல ஒரு நாக்கு சக்தி ஒரு வாக்கு சக்தி படைத்தவள் அவள்ன்னு சொல்றா. அவளுடைய பேச்சுல பரமாத்மா அதிக ஈடுபாடு உடையவனா. எப்படின்னா ராமாயணத்திலே வருது, இது நான் ருக்வேத விநீதஸ்ய நாயதுர் வேதா தருணா நான் சாம வேத விதேசத்தா சத்தியமே பிரபாசிக்கும் நூனம் வியாக்கியான கிருத சம்மனேன பகுதாஸ்ருத அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரதானேன நகிஞ்சித் நகிஞ்சித் அபசப்திதம். யார் இவர் இது மாதிரி எந்த விதமான அபசப்தமும் இல்லாம பேசுறாளே பகவான் ஆஞ்சநேயரை பார்க்கிறார். பார்க்கும்போது ஆஞ்சநேயர் மேல ஒரு பிரீத்தி ஏற்பட்டுருது. இந்த அளவுக்கு ஆஞ்சநேயர் சம்ஸ்கிருதத்துல பேசுறார், எந்த விதமான ஒரு அபசப்த பிரயோகமும் இல்லாம பேசுறாரு, யார் இவர் அப்படின்னு பகவான் தோன்றது. அப்பேற்பட்ட வாக்சக்தி கொண்டவர். கம்பனை வர்ணிக்கும் போது யார்கள் சொல்லின் செல்வன் வர்ணிக்கலாம், இருக்கக்கூடிய சொல்லுக்கள்லாம் செல்வனா இருக்கக்கூடியவன் யார் இவன் அப்படின்னு பகவான் லக்ஷ்மணன் இடத்துல ஆஞ்சநேயரை பத்தி கேட்கிறார். அப்படி ரகுவேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணாம இந்த மாதிரி பேச முடியுமா, எப்படி இந்த மாதிரி பேசுறான். ரிக்வேதம் மொத்தம் 21 சாக்கை, மொத்தம் வேதத்துல 1032 சாக்கை இருக்கு மொத்தம். அதுல ரிக்வேதம் 21, யஜுர்வேதம் 101, சாமவேதம் 1001, அதர்வண வேதம் 9 சாக்கை. இப்போ ஆனா 1001 சாக்கை 1132 சாக்கை இருந்துச்சு. ஆனா நாம இப்போ பார்த்துன்றதுக்கு வெறும் 10 சாக்கை இல்லையா, மொத்தம் 1122 சாக்கை வந்து எங்க போனாலும் கிடைக்காது. அது எல்லாம் எங்க இருக்கோ தெரியல, நமக்கு வெறும் 10 சாகை தான் கிடைச்சிருக்கு. ஒன்றும் எதிர்வேதம் அத்தியனம் பண்ணாம இப்படிதான் பேச, எதிர்வேதம் அத்தியனம் பண்ணாம இந்த மாதிரி பேசவே முடியாது. பகவானுக்கு எதிர்வேதம் அத்தியனம் பண்ணாம பேச முடியுமா, சின்ன சின்ன ஸ்வரங்கள் தான் ஸ்வர பண்டனத்தோட இருக்கும், அவ்வளவு கஷ்டம் எதிர்வேத அத்தியனம்ன்றது, சிரமப்பட்டு தான் சொல்லணும். அப்படி எதிர்வேதத்தை இவ்வளவு அத்தியனம் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி பேச முடியும். சாமவேதம் கான ரூபமா இருக்கக்கூடியது, சங்கீத சாஸ்திரத்துக்கு மூலமா இருக்கக்கூடிய ஸ்வரங்கள் எல்லாமே அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சாமகான லோலன்னு சொல்றார் தியாகராஜ பாகவதர் பெருமாளை. அப்படி பெருமாளே வேதானாம் சாமவேதஸ்மின்னு சொல்றாரு. அப்படி சாமவேதம் அவ்வளவு ஒரு விசேஷத்துக்குரியது, அவ்வளவு கஷ்டம் அது. 1101 சாக்கம் இருக்கு அதுல, மொத்தம் 1100 சாக்கம் இருக்கு மொத்தம் அதுல. அப்படி 1101 சாக்கம், அந்த 1101 சாக்கையை கொண்டது சாமவேதம். அது பூர்த்தியா இவர் அத்தியனம் பண்ணியிருக்காரு போல இருக்கே, அப்படி இல்லைன்னா சொல்ல முடியுமா இல்லையா. சாமவேதத்தை பத்தி சொல்லும்போது சாமவேதாக பிராமணாதாக பிரசூத்திகர், பிராமணன் கிட்ட இருந்தா சாமவேதமானது உண்டாச்சு. அதுவும் பிராமணன் பிராமண ஜாதி தான் சாமவேதம் ஏற்ற முடியாத, அந்த ரொம்ப விசேஷமா இருக்கக்கூடிய அந்த சாமவேதத்தை அத்தியனம் பண்ணாமல் இந்த அனுமானால் இவர் பேசவே முடியாதுன்னு பகவான் முடிவு பண்ணிக்கிறார். அத்தரவண வேதம் மொத்தம் 9 சாக்கை, இவன் பேசும்போது மட்டும் அத்தரவண வேதமும் வருது, அதனால அத்தரவண வேதத்தையும் அத்தியனம் பண்ணியிருக்கான் போல இருக்குதான். ரொம்ப லோகத்துல பார்த்தா அத்தரவண வேதம் ரொம்ப விசேஷமா இருக்கு மற்ற வேதங்களை காட்டல. ஏன்னா அத்தனை வருங்காலத்துல கலியுகத்திலேயோ இல்ல மற்ற காலங்கள்லயோ என்னென்னலாம் வரப்போறது அப்படின்ற விஷயத்த அப்படியே சொன்னது அத்தரவண வேதம். அதுவும் வித்யுதசி ஆத்மானம் வித்யுதா தீர்த்தே பூமம் அக்ஷி சூரியோ சந்திரமா நக்ஷத்திரா, இப்படி அத்தனோட வாக்கியம். அது
பின்னாடி வரும் காலங்கள்ல மின்சாரம் எங்கெங்க கிடைக்கும்ன்றத அத்தனை அப்பயே சொல்லிட்டா. பூமிக்குள்ள மின்சாரம் இருக்கு, சந்திரனுக்குள்ள இருக்கு, சூரியனுக்குள்ள இருக்கு, நட்சத்திரங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இதுதான் இந்த காலத்துல சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்குன்னு சொன்னா, இதெல்லாம் இந்த காலத்துல பண்றா இல்லையா? இப்படி வரப்போற விஷயங்கள்லாம் கூட அத்தனை உலகத்துல சொல்லியிருக்கு. அஸ்திர சஸ்திர சிகிச்சைலாம் சொல்லியிருக்கு. அஸ்திரங்களை எப்படி பிரயோகம் பண்றது, அஸ்திரங்களை எப்படி திருப்பி வாங்கிக்கிறது, அதே மாதிரி அணுனா என்ன, இந்த புரோட்டான் நியூட்ரான்லாம் சொல்றாள், அந்த அணுல எப்படி, பரமாணுனா எப்படி, இதெல்லாம் வந்து அத்தனை உலகத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்கா. அதனால அவ்வளோ ஒரு வசதியான விஷயம் அத்தனை உலகன்றது. இது ஒரு புத்தகத்துல வாசிச்சிருக்கேன் நான். உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு உபன்யாச சக்கரவர்த்தி என்ன பண்றாரா, உபன்யாசம் பண்றதுக்கு போறாரு அவரு ஊர்ல, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல உபன்யாசம் பண்றாரு. அப்போ ஒரு 1.5 மணி நாள் இன்ஜினியரிங்ல வந்த விஷயங்கள் எல்லாம் அட்டவணத்தை கொண்டு இன்ஜினியரிங்ல வர விஷயங்கள் மொத்தத்தையும் இவர் உபன்யாசம் பண்றாராம். அந்த பசங்கள்லாம் 1.5 மணி சாவுகாச உபன்யாசம் ஆன உடனே அந்த பசங்க வந்து கேட்டு சொல்றாராம், இவ்வளவு அழகான விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்களே, இது மொத்தம் வேதத்துல தான் இருக்கா, அப்படி வேதத்துல இருக்குன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுட்டா நாங்கெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கவே வந்திருக்க மாட்டேன், எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாலாம். அப்படி நம்மளோட வேதத்துல எல்லாமே உண்டு, நம்ம வேதத்துல இல்லாததே கிடையவே கிடையாது. அதுவும் நாம இப்ப ரிசர்ச்ல என்னென்னலாம் பார்த்துட்டு இருக்கமோ இல்லையா, இப்ப கண்டுபிடிச்சிருக்கா பூமியை சுத்தி ஒரு உங்காரம் உம்னு ஒரு சத்தம் வருதுன்றதே கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி இதெல்லாம் நாம அன்னைக்கே சொல்லிட்டோம் இல்லையா, பணவாக்காரத்துக்கு வியாட்சியானம் பண்றப்பவே சொல்லிட்டா நம்ம பெரியவாள்லாம் இல்லையா, அக்காரம் அக்காரம் பிரகாரம் இந்த பூமியானது இருக்கு அப்படின்றது அன்னைக்கே என்னைக்கவே சொல்லப்பட்ட விஷயம். அது இப்ப ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கா. அப்படி வேதத்துல இல்லாததே இல்லை, வேதம்ன்றது நம்ம நாட்டுக்கே ஒரு பொக்கிஷம் மாதிரி இல்ல, வேதத்துக்கிட்ட ஒரு உன்னதமான பக்தியோடு இருந்தால் அது நம்ம நம்மளை காப்பாற்றும், என்னைக்கா இருந்தாலும் அது நம்ம காப்பாற்றணும். இது இப்படிப்பட்ட எல்லா வேதத்தையும் கரைச்சி குடிச்சவன் போல இவன் பேசிட்டு இருக்கானே, இவன் வியாக்கரண பண்டிதன், சாதாரண ஒரு வியாக்கரணம் இல்ல, நவ வியாக்கரண பண்டிதன், யாரு சாட்சால் அனுமார். அப்படி நவ வியாக்கரண பண்டிதரா தான் இருக்க முடியும். யாஜ்ஞவல்க ஸ்மிருதியில ஒரு ஸ்லோகம் அழகா வருது, புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராங்க விசிரிதா வேதாஸ்தானானி வித்யானாம் தர்மஸ்ரித் தபுல்பச. இப்படி 14 வித்தியை சொல்றது. இந்த 14 வித்தியை யார் அத்தியனம் பண்ணிருக்காளோ அவளுக்குத்தான் அபசப்த பிரயோகமே பண்ணாமல் வார்த்தைகள் வருமா, பிரயோகமே பண்ணாம இருக்க முடியும். அப்படி இவன் பூர்ணமா அத்தியனம் பண்ணி இருக்கின்ற காரணத்தினால்தான், நவ வியாக்கரண பண்டிதனா இருக்கிற காரணத்தினால்தான் இவன் இப்பேற்பட்ட ஒரு சக்தியோட இருக்கா, வாக்சக்தியோட இருக்கான்னு பகவான் வந்து ஹனுமான பார்த்தவர். அப்படி ஆஞ்சநேயர் போல வாக்சக்தி படைத்தவள் தான் உள்ள தூங்கிட்டு இருக்காளாம். அந்த அளவுக்கு நாவிரி படைத்தவள் சொன்னா உள்ள தூங்கிட்டு இருக்கா. அதுவும் அவள் எழுப்புறா, எப்படி எழுப்புறானா, உங்கள் புலக்கடை தோட்ட துவாவியுள் செங்கல் நீர் வாய் நகர்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகான். கதவை தட்டா போய், கதவை தட்டினா பொழுது விடிஞ்சிருக்கு எழுந்துருவின்றா. அவ பொழுது விடிஞ்சிருக்கு அடையாளம் என்னன்னு உள்ள இருக்கிறவ கேக்குறா. அப்ப இவ சொல்றா வெளியில இருந்து, உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நகர்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகான்னு சொல்றான். செங்கல் நீர் இந்த செங்கல் நீர் அந்த புஷ்பம், செங்கல் நீர் புஷ்பமானது நல்லா அலர்ந்து இருக்கு, மலர்ந்து இருக்கு, ஆம்பல் வந்து பூத்துட்டு பூந்து முடிஞ்சு வச்சு இன்னும் உறங்கலாமோன்னு கேக்குறா. உள்ள உள்ள இருக்கிறவ பார்த்து வெளியில இருக்கா, உள்ள இருக்கிறவ பதில் சொல்றா, நீங்க வயலுக்கு போனீங்களா, புறக்கடை தோட்டத்து வாவில் செங்கல் நீர் மலர்ந்தது ஆம்பல் வாய்க்கும் எப்படி சொல்றீங்க, நீங்க எங்கேயாவது போய் பாத்தீங்களா அப்படின்னா, நீங்க நீங்களாவே போய் அதை வந்து மலரை பண்ணிட்டீங்களா, ஏன்னா உங்களுக்கு கிருஷ்ணனோட சம்பந்தம் இருக்கு, அதனால நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்கோ அப்படின்னு உள்ள இருக்கிறவ சொல்றா. அதுக்கு நாங்க எதுவும் பண்ணல, எங்களுக்கு நாங்கெல்லாம் போய் புகாதபடி நாங்க நீயே வாசகதையை சாத்திருக்க, நாங்கெல்லாம் உங்க ஆத்து உள்ள வர முடியாது, உங்க ஆத்து வாசல்ல நிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நாங்க என்ன சொல்றோம், உங்கள் புலக்கடை தோட்டத்துவாவியல்னு சொல்றோம். இல்ல சாஸ்திர விசாரம் நிறைய இருக்கு இந்த பாசகத்துல, இது பதார்த்தம் பார்த்துடலாம், அப்புறமா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கான்றது பார்க்கலாம். இப்போ உங்கள் புறக்கடை தோட்டத்து வாயில், உங்கள் புறக்கடை தோட்டத்து வாயில்னா நாங்க புக முடியாதபடி இருக்கக்கூடிய ஸ்தலத்துல பூ பூத்திருப்போம் நாங்க சொல்றோம் இல்லையா. அப்படி அங்க இருக்கக்கூடிய செங்கோழியர் மலர்ந்து விட்டன, வெயில் வெயில் பட்டு
இல்லையா, அதாவது வெயில் படாமல் அதனுடைய காலம் ஆகிடுச்சு. ஒரு நாள் வெயில் படாமல் இருந்தது, வெயில் பட ஆரம்பிச்சது, அதெல்லாம் அதனுடைய காலம் ஆக ஆரம்பிச்சபடினால அது நல்லா மலர்ந்து இருக்குன்னா இல்லையா. சரி, உங்கள் பழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கோழின்னு சொன்னா அப்போ உள்ள இருக்கிற வரவே இல்லை இல்லையா. உள்ள இருக்கிற வரப்படினால புழக்கடைன்னு சொல்லியாச்சு. அப்போ வாசல் நின்று மறுபடியும் வேற ஏதாவது சொன்னமா இல்லையா அப்படின்னு உடனே ஆம்பல் ஆம்பல் புஷ்பத்தை சொல்ற செங்கோழியில் மலர்ந்தது போல ஆம்பல் கூம்பு எடுத்து வருங்க. ஆம்பல் என்ன பண்ணோம் அப்படின்னா, சந்திரன் உதிச்சுனா ஆம்பல் மலரும், சூரியன் உதிச்சுனா செங்கோழி புஷ்பம் அனைத்து மலரும். இது பரஸ்பரம் அவளுக்குள்ள மாத்தி மாத்தி மலருவா சொல்லிப்பா இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு உள்ள விடுவ கேட்கறா, என்னுடைய தேக்கடையில என்னுடைய தோட்டத்துல மலர்ந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றா இல்லையா. இவ பதில் சொல்றா, அந்தந்த காலத்துல என்னென்ன நடக்கும்ன்றத ஊகிக்கணும் இல்லையா. அப்படி ஊகிச்சுதான் நாங்க சொல்றோம். ஏன்னா எந்தெந்த காலத்துல என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் நடக்கும். சில புஷ்பங்கள் சில காலத்துல பூக்கும், சில புஷ்பங்கள் சில காலத்துல பூக்கவே பூக்காது, அடியோட மொத்த மரமானது மொத்த செடியா இருக்கும். சில பழங்கள் சில காலத்துல தான் கொடுக்கும், உதாரணத்துக்கு கொய்யா பழம். இதெல்லாம் வந்து சில காலத்துல மட்டும்தான் மாம்பழம். மாம்பழத்தை போய் யாராவது புரட்டாசி மாசம் எங்க வந்து மாம்பழம் காய்க்கவே இல்லையா, அவன் முட்டால் நடத்தும் இல்லையா. அதனால மாம்பழம்ன்றது பங்குனி சித்திரையில தான் காய்க்கும். இது சில 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 புஷ்பங்களுக்கும் சில சில பழங்களுக்கும் இது பெருமாளால விதிக்கப்பட்ட ஒரு காரியம். இது இப்பதான் பூக்கணும், இப்பதான் பழுக்கணும்ன்றதெல்லாம். அதனால இந்தந்த காலத்துல இது இது நடக்கும்ன்ற இருக்கிறபடினால நாங்க அதை ஊகிச்சு சொல்றோம் உங்கள் புழக்கு சொல்லிட்டு வந்தா. இங்க அனுமானம் தான் பிரமாணம் இல்லையா. இங்க பிரமாணம் இருக்கு, அது எப்படி அப்படின்னா ஊகிச்சு பாக்குறா இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு அனுமானம் பண்றா என்ன. சரி, வெளியில இது மாதிரி நடந்தபடினால ஏற்கனவே இது மாதிரி போன வருஷம் இது மாதிரி நடந்திருக்கு, இப்பவும் வெளியில எல்லாம் எங்கெங்கயோ நடந்திருக்கு நாங்க கேள்விப்பட்டோம், அதனால உங்களுடைய ஆற்று உள்ளே இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னபடினால இந்த அனுமானத்தை அனுமான விற்பாந்தத்தை சொல்றேன். உடனே உள்ள இருக்கிறவ என்ன சொல்றா, இது செல்லுபடி ஆகாது, நீங்க ஊகிச்சு சொல்றதெல்லாம் மனசுல வச்சுட்டு நான் வந்து வெளியில வர முடியாதுன்னு சொல்றா. அப்ப அடுத்த பிரமாணத்துக்கு போற, செங்கல் பொடி கூரைவன் பல் தவர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். அழகான இடம், சன்னியாசிகளுடைய ஒரு நடைமுறைகளை சொல்லக்கூடிய ஒரு பாசுரப்படைய வரிகள். சன்னியாசிகள்லாம் போற, அது எப்பேற்பட்ட சன்னியாசிகள் அப்படின்னா, சன்னியாசிகளுடைய வஸ்திரம் சிவப்பா இருக்கும், ஹிருதயம் பரமகாருண்யமா இருக்கிறபடினால சிவப்பா இருக்கும். இல்ல வெண்பல் தலை தவிர்த்தவர், வெண்பல் தவிர்த்தவர்னா பல்லு வெளுப்பா இருக்குமா, உடம்புல மற்றதெல்லாம் சிவப்பா இருந்தாலும் பல்லு வந்து வெளுப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவ தாம்பூல் எல்லாம் சேர்த்துக்கூடாது, தாம்பூல் எல்லாம் சேர்த்துக்காத அப்படின்னால அவளுக்கு அப்படியே இருக்கும் பல்லு, நல்ல வலையேன்னு இருக்கணும்னா. ஆனா சன்னியாசியுடைய தண்டத்துல இருக்கக்கூடிய சன்னியாசியுடைய வஸ்திரங்கள் சிறப்பா இருந்தாலும் சன்னியாசியுடைய தண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வஸ்திரமானது அது வெளிப்பாட்டா இருக்கும் தான். அப்படி செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவிர்த்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதுன்றாராம். சன்னியாசினா அனுஷ்டானத்தை முடிச்சுட்டா, போன வழியில அனுஷ்டானம் சொல்லப்பட்டது, அப்படி அனுஷ்டானங்கள் எல்லாமே அவருக்கே பூர்த்தி ஆயிடுச்சு. நீ அனுமானத்தை ஒத்துக்க மாட்டேன்னு வாசல்ல வந்து பாரு, பிரத்யட்சமா காட்டேன் இல்ல. பிரத்யட்ச பிரமாணத்தை எல்லாருமே ஏற்றிருக்கா, அதுல பிரத்யட்சத்துல விவாதம்ன்றதே பண்ண முடியாது, கண்ணுக்கு தெரியுற விஷயம் அது. அதனால வாசல்ல வந்து பாரு, நீ செங்கோல் பொடிக்கூரை வெண்பல் தவிர்த்தவர்கள் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போடுறாரு. அவ சன்னியாசிகள் எல்லாம் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு அவா திருக்கோயிலுக்கு பகவத் ஆராதனத்துக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ இது அழகான ஒரு விஷயம், திருமலை நம்பிகள் சன்னியாசி ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் பார்த்தாலும் எழுதி அனுஷ்டானம் பண்ண போவாளா, இல்லை அவரு நேரடியாகவே அவருடைய வியாக்கியானங்கள்ல தெரிவிச்சிருக்கார். அப்படி கபட சன்னியாசிகள் சன்னியாசிகள் போல வேஷம் போட்டுட்டவா இவா எல்லாரும் கூட அதை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளும் எழுந்து காலங்காலத்தால தன்னுடைய காரியங்கள்ல பிரவர்த்திச்சுருக்கலாம், இது அவருடைய வியாக்கியானத்துல இருக்கு. அப்படி தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போனார், எல்லாரும் சன்னியாசிகள் எல்லாரும் காத்தால எழுந்து பகவத் ஆராதனத்துக்கோசரம் தன்னை தயார்படுத்திட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னா. எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசுங்க, என்ன சொன்னேன் சீக்கிரமா எழுப்புறேன்னு சொன்னேன், உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துடுறேன், நான் வந்து எல்லாரும் எழுப்பி அழைச்சிட்டு போறேன்னு சொன்ன நீ. ஆனா நீ என்ன தூங்கிட்டு இருக்கியான, எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நங்காய்னா பரிபூர்ணமானவர்கள் அர்த்தம். ஏன்னா இவள்
எல்லா விதமான வாக்சக்தி படைத்த அப்படிங்கிறனால இவள் பரிபூர்ணமானவள். இவள் நாவுடையாய் நானாதாய் நாவுடையாய் இல்லையா, நானாதாய் ஒரு வெட்டமே இல்லையா தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்கிறான். நாவுடையாய் நாவுடையாய்னா பேச்சுல வல்லவள் இல்லையா, எப்படி பேச்சுல வல்லவள்னா இந்த கோஷ்டியில நாங்கள்லாம் கூட பாடிட்டு இருக்கோம் பெருமாள் நினைச்சு, அப்படி நாங்க பாடுறதெல்லாம் ஒரு ஏற்றமே கிடையாது. பெருமாள் எதாச்சும் பரிபூர்ணமா இருக்குது அப்படின்னா அது உனக்கு இருக்கு, ஆனா நீ பாடுனா பெருமாள் காது குடுத்து கேட்பான் அப்படின்னா வேற சொல்லி தேசியம் காட்டுகிறாள் இல்லையா. அஸ்மாதிரிஷாம் அப்பக்கு போய் தெரிவிச்சுட்டானு சொல்லி நாங்க ரொம்ப அசட்ச அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க பேசுறதை கூட எம்பெருமான் கேட்கறா அப்படின்னா அதுக்கு போய் உங்களுடைய காருண்யமே காரணம்னு நாச்சியாரை பார்த்து கோலா சுற்றி யோசிச்சு இருக்கிறார். அதன்படி இங்கெல்லாம் பிரார்த்திக்கிறா உள்ள தூங்கிட்டு இருக்க வேலை. நாங்கள்லாம் கூட ஏதாவது அவசாரம் பண்ணிட்டு இருக்கலாம், பெருமாள் என்ன ரட்சிக்க மாட்டான், ஆனா நீ வந்து பெருமாளை பத்தி பாடினா கண்டிப்பா பெருமாள் வந்து உன்னை ரட்சணம் பண்ணுவான், உன்னை ரட்சணம் பண்ணாலே எங்களையும் கூட சேர்த்து ரட்சணம் பண்ணுவான், அதனால நீ வா நான் உடையாய் நீ வாக்சக்தி உடையலையேன்னு கேட்கறான் இல்லையா. ஏன்னா மத்த உடம்புல மற்ற விஷயங்கள்லாம் கூட அவ்வளவு பெருசா இருக்காது, வாக்சக்தி தான் மொத்த முக்கியமான ஒண்ணு. வாக்சக்தி இல்லைன்னா ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனமே இல்லைதான். என் நீதி சாஸ்திரத்துல வரது தெய்வராணி நபுசயந்தி தெய்வராணி நபுசயந்தி சொல்லி மற்ற எதுவும் ஆறான சந்திரோஜலா மற்ற எதுவும் லோகத்துல வசிக்கவே கிடையாது. தலையில நீ வந்து வித விதமான ஆழகான தூக்க துஷங்கள்லாம் சூடிக்கலாம் இல்ல நகையெல்லாம் உடம்புல இல்லையா, மத்த என்ன வேணா பண்ணலாம் இல்லையா. ஆனா எது ரொம்ப வசதி அப்படின்னா வாண்யேகா சுமலங்கரோதி புருஷன், வாண்யேகா சுமலங்கரோதி புருஷன் யா சம்ஸ்கிருதாச்சாரியக்கு, இந்த லோகத்துல எந்த புருஷனுக்கு வாக்கு சுத்தமா இருக்கும், என்னதான் அவன் ஆபரணங்கள்லாம் போட்டாலும் சரி, அழகழகா ட்ரெஸ் பண்ணிட்டாலும் சரி, அழகழகா தலையில பூக்கள்லாம் சூடிந்து ரொம்ப நன்னா இருந்தாலும் சரி, அவனுக்கு எதுல அவனோட அவனுக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்னா வாண்யேகா சுமலங்கரோதி புருஷன் யா சம்ஸ்கிருதாச்சாரியே சீயந்தேக்களை பூஷணானி சப்தம் வாக்பூஷணம் பூஷணம் தான். அதனால லோகத்திலேயே வசத்தியானது எதுனா மற்றெல்லாம் அழிந்து போகக்கூடியது அவனுடைய வாக்கு இருந்து பாருங்க அந்த வாக்பூஷணம், அதுதான் அவன் கூட எப்பவுமே இருக்கக்கூடிய நிலத்த பூஷணம்னு சொன்னான். அத மாதிரி நான் உடையாய் அத மாதிரி நீ நல்ல வாக்கு படைத்தவளே அப்படின்னா சங்கொடி சக்கரம் ஏந்தும் தலக்கையன் தங்கைய கண்ணானை பாடையில இருந்தான். சரி இதெல்லாம் உங்களுக்கு என்ன எதுக்காக எழுப்புறீங்க அப்படின்னா இந்த காரணத்துக்காக எழுப்புற அப்படின்னா சங்கோடி சக்கரம் ஏந்தும் தர கையல் அந்த சங்கையும் சக்கரத்தையும் கையில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பங்கைய கண்ணனை பத்தி நாங்கெல்லாம் பாட போறோம் அப்படின்னா பங்கைய கண்ணனை பத்தி நாங்க சொல்ல வந்திருக்கோம், அதனால நீ ஏந்துக்க வேண்டாமான்னு கேக்குறா அவளை பத்தி. அது எப்படி வேணும் சங்கு சக்கரம் ரெண்டுத்தையும் கையில வச்சுருக்காரு இல்லையா, அது பேர் பட்டாது இல்லையா. இந்த மாதிரி பெருமாளுடைய பந்தைய கண்ணானின்னா பெருமாளுடைய அந்த கண்ணுக்கு நிகழ் எதுவுமே கிடையாது இல்லையா. அதுவும் சங்கு சக்கராதிகளை தரித்தவன் அழகாத கண்களை உடையவன் சொல்லணும் இல்லையா. சங்கு சங்க துவனி முதல்ல சங்க துவனியை பத்தி பார்க்கலாம். அந்த சங்க துவனின்றது ரொம்ப பாஞ்சதன்யம் ரிஷிகேஷம்னு குருக்ஷேத்திர போர் ஆரம்பித்த உடனே இவர் சங்க நாதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாராம். அதை ஊத ஆரம்பிச்ச உடனே அந்த திருதராதாவது துரியோதனனுடைய படைகள்லாம் நடுநடுங்கி போச்சான். அந்த மாதிரி ஒரு சங்க நாதம் அந்த சங்க துவனியிலேருந்து தனவாக்காரமே இருக்கு அப்படின்னா அது அகார உக்கார மக்கார அந்தர்பூத்தமான ஒரு பிரணவ துவனி வருதா இல்லையா. அந்த பிரணவ துவனி கருட துவனி ஹம்ச துவனி பீகர துவனி பீஷண துவனி கிரௌஞ்ச துவனி இல்ல பஞ்சம ஸ்வர கோக்கில துவனி அப்படின்னு அவர் பெருமாள் சங்கத்தை எடுத்து ஊதினாலே இத்தனை துன்யசத்தும் அதுல இருக்கும். அந்த மாதிரி பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய சங்கு அந்த அளவுக்கு ஏற்றதான ஒரு சங்குனா. அது இது எங்க சொல்லியிருக்காருன்னா நாத்தியாரே சொல்லியிருக்கா, கற்பூரம் நாருமோ கமல பூ காருமோ திருப்பவள செவ்வாய்தான் திட்டித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவனன் தன் வாய்ப்பையும் நாற்றம் திருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வென்றங்கே. சங்கத்தை பத்தி பத்து பாசமும் பாடியிருக்கா இல்லையா நாச்சியார் திருமண. அப்படி சக்கரத்துக்கு இல்லாத பெருமை சங்குக்கு இருக்கு என்னடா அப்படின்னா சக்கரத்தை பெருமாள் கையில வச்சிருந்தார், சங்கத்தை எடுத்து தன்னுடைய அதர பல்லவற்ற அழகான அந்த விதத்துல வச்சு வாசிக்கிறார் இல்லையா. சக்கரத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லையா, ஆனா சங்குக்கு கிடைச்சதா இல்லையா. எப்ப பார்த்தாலும் பெருமாள் அதை எடுத்து வாசிக்கிறார் அந்த குருக்ஷேத்திர பேர்ல. அந்த அளவுக்கு பெருமாளுடைய அதர பல்லவத்துல உட்காரக்கூடிய ஒரு பெருமை படைத்த சங்கே நீ சொல்லுன்ற நாச்சியார் இல்லையா.
அதனால சங்கூர் சக்கரம் ஏந்தும் தடக்கை என்ன சொன்னா, இப்பேற்பட்ட சங்கையும் சக்கரத்தையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பங்கைய கண்ணாடை, அந்த பங்கைய கண்ணா புண்டரீகாட்சனா இருக்கக்கூடிய அந்த எந்தெருமான பத்தி நாங்கெல்லாம் பாட வந்திருக்கோம். அதுதான் புண்டரீகாட்சன்றது பல இடத்துல சொல்றா சாஸ்திரத்துல. எப்படின்னா ஆளவந்தாவுடைய சேத்திரத்துல இருக்கு, பிரபுத்த முக்தாம் புதுசாருலோசனம் சவிப்ரம புருலத முஜ்வலாதரம் சுசிஷ்டிதம் கோபல கண்டமுன் நசம் நலாட்டபரியந்த விளம்பிதாலகம். அதுவும் பிரபுத்த முக்தாம்புது சாருலோசனம், நன்னா மலர்ந்திருக்கக்கூடிய அழகான தாமரை போன்ற கண்களை உடையவனேன்னு அர்த்தம் இல்லையா. அப்படிப்பட்ட கண்களை உடையவன், தாமரத்தூ போல துருக்கங்கள் இருக்கப்படினால் அது ரொம்ப அழகா இருக்கு. அது எப்படின்னா பெருமாள் அதாவது சூரியனை பார்த்து தாமரை எப்படி மலருமோ அதே மாதிரி எந்தரும் அண்ணா பண்ணுவானா, வைகுண்டத்துல இருப்பான் பக்தர்களை பார்த்துக்கானா அந்த ஆர்த்த சம்ரக்ஷணத்துக்காக ஆர்த்த துவனி கேட்டுச்சுனா பக்தர்களோட ஒரு சட்டம் கேட்டுச்சுனா அப்படியே மலர ஆரம்பிச்சுவானா. எப்படி சூரியன் வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்தோடனே பத்மமானது மலருமோ அதே மாதிரி எம்பெருமான் பக்தர்களோட துவனியை கேட்ட உடனே அவன் விசாலமாக குளிர்ந்து கட்டாட்சிப்பானா. அதனால்தான் பங்கைய கண்ணானைன்னு சொன்னானா. அதுவும் இந்த இடத்துல சொல்லும்போது சசந்தாஸ்தோத்திரம் நினைக்கிறேன், இந்த இடத்துல சொல்லும்போது பாபம் ஹரதியத்தும் சாம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம் தத்துண்டரீக நயனம் விஷ்ணோ பிரக்யாம் யாம் முகம் அப்படின்னு எம்பெருமானுடைய திருமுகத்தை நினைச்ச மாத்திரத்துல நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனசு நம்ம மனசுல இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போயிடுறோம். என்ன காரணம் அப்படின்னா அவருடைய தாமரை பூ போன்ற அந்த கண்ணை பார்த்த உடனே எந்த கண்ணு துண்டரீக நயனம் விஷ்ணோ திரக்ஷாம் யாம் முகம் இல்ல, அந்த புண்டரீக நயனமா இருக்கக்கூடிய அந்த புண்டரீகாட்சனுடைய அந்த தாமரை போன்ற கண்களை உடைய அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்த உடனே என் மனசுல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்றாரு. அந்த அளவுக்கு இது அக்குருவர் சொல்ற வார்த்தை, இது சித்தந்தா சூத்திரம் இல்ல, இது அக்குருவர் சொல்றார். அப்படி அக்குருவர்கள் அவரை பார்க்கறதுக்காக போறாரு இல்லையா இல்லையா, கம்சனால ஏவப்பட்டவர், கம்சனால போட்டு அத்துமே சபலம் தென்மனு சொல்லிட்டு போறாரு. கிருஷ்ணரை பார்க்கறது இன்னைக்குதான் நான் தோன்ற நான் பிறந்த பயனை அடைந்தேன்னு போறாரு இல்லையா. அப்போ அவருடைய திருக்கண்கள் எம்பால பட்டா போறேன்னு அக்குருவர் சொல்ற வார்த்தை. அப்படி பல இடங்கள்ல எம்பெருமானுடைய கண்ணை பற்றி சொல்லியிருக்காரு, புருஷே புஷ்கரேக்ஷரஹா கிஷந்தே புண்டரீகாட்சர் யசதேவ மயாதிஷ்டா புரா பத்மாய பிரேக்ஷணா மத்ய கமல லோச்சனா மகாவராக ஸ்மிருத பத்ம லோச்சனா ராமோ ராஜீவ லோச்சனா கிருஷ்ண கமல பத்ராட்சா பிராமண்ய பிரம்மண்யா புண்டரீகாட்சா கவ புண்டரீகனயனா புருஷோத்தம கஹாம் இது வந்து கடைசியில் சொன்னது ஆதாந்தா ஸ்தோத்திரம், க புண்டரீகனயன புருஷோத்தம கஹா அப்படின்னு. இப்படி எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய திருக்கண்கள் இருக்கு பாருங்க, அந்த திருக்கண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் எங்கேயுமே இல்லைண்ணா. உன்னைக்காட்டிலும் உன்னுடைய திருக்கண்களுக்கு வாத்சல்யம் ஜாஸ்தி அளவுதான். அப்பேற்பட்ட வாத்சல்யம் எங்கே, உனக்கு இவ்வளவு வாத்சல்யம் இருக்கு எங்கேருந்து வந்துருக்கு அப்படின்னா அது உங்களுடைய திருக்கண்கள்லன்னு வந்துருந்தார். அப்படி அந்த திருக்கண்களுக்கு அவ்வளவு ஒரு ஏற்றத்தை கொடுத்தா தெரியவாள். அப்படி ஜாயமானம் சி புருஷன் ஜந்தஸ்வேன் மதுசூதனா சாத்விகா சசி விஜ்ஞயா சதை மோக்ஷார்த்த சிந்தகான எம்பெருமானுடைய திருக்கண் நோக்குடையவர்கள் யாருன்னா கருவிலிருந்தே அம்மாவுடைய வயிற்றிலிருந்தே எம்பெருமானுடைய திருக்கண்ணை சேவிக்கணும்ன்ற ஒரு நோக்கை உடையவர்கள் பறக்கும்போது என்ன பண்றாளா, அவனை பத்தியே சோதிச்சுட்டு அவனை பத்தியே நினைச்சுட்டே போகிறாளா, அவனையே போய் அடைகிறாளா இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு பெருமானுடைய ஒரு நேத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் மற்ற விஷயத்துக்கு இல்லைன்னா சரி எங்க என்ன இது இது அவனுடைய திருக்கண்கள் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சவெல்லாம் இங்க வியாக்கியானம் பண்ற அவனுடைய அந்த அவருடைய திருக்கண் இருக்கு பாருங்க, அந்த கண்ணனுடைய முக்கியமா அவனுடைய திருக்கண்கள்ல ஐந்து விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னா அது என்ன என்னதுனா அவன் உபாயத்துவம் உபேயத்துவம் சேசிப்போம் ரட்சகத்துவம் அதுவும் பாதகத்துவம் இதெல்லாம் அப்படின்னா உபாயத்துவம் எங்க சொல்லிருக்கு அப்படின்னா அது வரை சாதிக்கிறார் கமலக்கண் அன்யன் கண்ணினுள்ளான் க
காண்பன் அவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்பலனும் அவன் மூர்த்தி கமலத்தையன் நம்பி தன்னை கண்ணுதலானுடன் தோற்றி அமல தெய்வத்தோடு உலகமாக்கிய நெற்றி விழானே. இந்த பாசத்தினால எம்பெருமானுடைய உபாயத்தும் சொல்லப்படுறது. திருக்குறுகை பிராண்டில்லன் இந்த பாசுரத்தில் வியாக்கியானம் எழுதுகிறப்போ அதுவும் பிரம்மாதி தாவராந்திரம் பரியந்த தாவர பரியந்தம் இருக்கக்கூடிய சகல ஜகத்தையும் அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணாருன்னா தன்னுடைய கண்ணுக்குள்ள பூத்து விட்டானா, அதனால அவனுடைய பார்வை அவனுடைய கட்டாட்சத்துக்கு உகந்ததா இருக்கு இந்த ஜகத்து. அது பிரம்மாதி சம்ம பரியந்தம் இருக்கக்கூடிய ஜெகத் அப்படின்னு எவ்வளோ இது அவன் தான் உபாயம்ன்றது நம்மளுக்கு அவன் காட்டி கொடுக்குறாரு. அவனிடத்திலிருந்து இந்த உலகெல்லாம் உண்டாச்சு, அதனால அவனே காரணம். அதனால நாம அடையணும்னா அவனைத்தான் அடையணும்ன்றது இந்த பாசுரத்தினால சொல்லப்பட்டது. அதனால அவருடைய திருக்கண்ணு உபாயத்தம் தெரியுது. உபயோகத்தம்னா அது அவன் உபாயம்னா அவன் அடையிற வழி, உபயோகம்னா அடையும் பொருளா இருக்கக்கூடிய அவன் அந்த மார்க்கத்தினால போய் அடையும் பொருளா இருக்கக்கூடியவன் அவன் தான் அப்படின்னு சொல்றான். அதுவும் தகும் சூழ் தன் தனி முதல் எழுள்ள மிகவும் தோழும் சொற்பொருளும் படைத்த தகும் கோலத்தை பாசுரம் அந்த எம்பெருமானுடைய திருத்தங்கள் ஒவ்வொரு கணமும் சேவிச்சுட்டே இருக்கணும். அந்த ஒவ்வொரு கணமும் சேவிச்சுட்டே இருந்தால் அந்த இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவனே பரம்பொருள், அவனைத்தான் நாம அடையணும். இந்த எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லக்கூடிய எது அப்படின்னா அவருடைய கண்கள் தான். தகும் கோல தாமரை கண்ணன் என்பான் அவருடைய கண்ணு இருக்கு பாருங்க, அந்த கண்ணு தான் இது எல்லாத்தையும் சொல்றாங்க. சுவாமி தேசிகனும் இந்த பாசுரங்கள் இந்த பத்துக்கு வர தமிழர்களுடைய தாத்பரிய தாவலில ஆரம்பிக்கும் போது அவங்க அவருடைய கண்ணை பத்தி ஆரம்பிக்கிறார். தூர்மை சரியாவதாரம் தேவதேவகரம் வாமனத்தே மகாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணை பத்தி தான் பாதிக்கிறார் இந்த இடத்துல. அப்படி இந்த கண்ணுனால உபாயத்துவமோ உபயத்துவமோ சேசித்துவமோ ரஷகத்துவமோ பாரகத்துவமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கண்ணால் சொல்லப்படுதுன்னு தேல்பட்ட கண்ணகை தலைப்பதை பத்தி நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள்லாம் அப்படி விஷயமா இருக்கோம், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? சங்குடி சக்கரம் ஏண்டும் தொடக்கையும் பங்கய கண்ணாணி பாடுவலோ ரொம்ப வாயின்னு இந்த பாசுரத்துல சொன்னா இது பாசுரத்துல இருக்கக்கூடிய யதார்த்தம் இது உள்ளது உள்ளபடி பதத்துக்கான அர்த்தம் இது. சரி, இதே சாட்சாத்து ஆச்சாரியருடைய விஷயத்துல ராமானுஜருடைய விஷயத்துல பார்த்தால் இந்த பாசுரம் ரொம்ப அற்புதமான பாசுரம் இல்லையா? இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட விஷயமானது நன்றாய் நானாதாய் நாவுடையாய்ன்னு இந்த பாசுரத்துல மூணு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு அடையாளமே யாருக்குடா பொருந்தும் அப்படின்னா சாட்சாத்தா பகவத் ராமானுஜருக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். சாட்சாத் அஸ்மத் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பகவத் ராமானுஜருக்கு இது எல்லாமே பொருந்தும். எப்படின்னா உத்தம புருஷால நம்பினோ உத்தம ஸ்திரீகளை நங்கைன்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு இல்லையா? எல்லா வகையாகவும் ஒரு நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சொல்லால சொல்லுவா. எப்படின்னா சொல்லார் தமிழருமோ ஒன்றும் சுசிகள் நான்கும் எல்லை இல்லா வரணறியாவும் தெரிந்தவன அப்படின்னு நூத்தந்தாவதுல திருவரங்கத்தை முதலார் சாதிக்கிறார். அப்படி சகல விதமான பாண்டித்யங்களும் நிறைஞ்சிருக்கு, அனுஷ்டான சம்பத்தும் நிரம்பி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சுவாமி போல பாஷ்யக்காரர் போல இருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் போல பெருமையோடு இருக்கக்கூடிய நங்காய் அண்ணாடுதா பரிபூர்ணமானவளேன்னு அர்த்தம். நானாதாய் அண்ணா நான் அப்படின்றது எப்படி வெக்கம்னு சொல்லுமோ அதே மாதிரி நான்னு அகங்காரம்னு சொல்லலாம். வேதாந்த தேசிகர் இந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கிறோம். நானாதாய் வேதாந்த தேசிகர் தன்னுடைய ரகசியத்தில் சொல்றப்போ காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றி அப்படின்னு ஆரம்பிச்ச அந்த பாசுரம் வரும். அந்த பாசுரத்துல நான் தெரியோமல்லோ நமக்கு அகங்காரம்ன்றதே கிடையவே கிடையாது அப்படின்னா அது மாதிரி நானாதாயின்றபடினால ஆச்சாரியனை போல அகங்காரம் மற்றவளேன்னு அர்த்தம். இங்க அகங்காரத்தை போல மமக்காரமும் எடுத்துக்கணும் உபலட்சணம். ஆனா அகங்காரம் மமக்காரம் இல்லாதவளே அப்படின்னு அர்த்தம். இது நானாதாய் நாவுடையா அப்படின்னா உலகத்துல எல்லாருக்குமே நாக்கு இருக்கு, யாருக்குதான் நாக்கு இல்லை? என்ன பாத்துக்கோ எல்லாருக்கும் நாக்கு இருக்கு. இந்த யாருடைய நாக்குனால உலகம் வாழ்ந்துட்டு இருக்கோ அவரே நாக்கு உடையவர் ஆற. வடியனுக்கு நாக்கு இருக்கு, என் நாக்குல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லை. பகவத் பாஷ்யக்காரருக்கு நாக்கு இருந்தது,
அதனால வாக்கு சுத்தத்தா ஏற்பட்டது. அந்த சுத்தத்தா ஏற்பட்டதுனால உலகமே அவருடைய பின்னாடி இருக்கு. இப்படி யார் லோகா சமஸ்தா சுக்னு, யார் உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக பாடுபடுறாளோ அவளுடைய நாக்கு தான் உண்மையான நாக்குன்னு இல்லையா. பிராட்டி பாதிக்கிற விஷயம் இது திருமாவுடைய திருவடியை பார்த்து ராஜா தர்மமாத்மசி அப்படியா வாய்படைத்த ஒரு பெருமைய பெறுவாயாக, பிரயோஜனத்தை பெறுவாயாக. என்ன பிரயோஜனம் அப்படின்னா சாதிக்குவா யாஹரின் ஸ்தௌதி, எந்த நாக்கு அரிய பத்தி ஸ்தோத்திரம் பண்றதோ சாதிக்குவா சாத்தியா சர்வே ஜீவந்தி பிராணி நோபுவி, எந்த நாக்குனாலே லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ சாதி சதுர்தச, எந்த நாக்குனால லோகத்துல எல்லாருமே சதுர்தச வித்யாக்களை சதுர்தச வித்யாக்களை அத்தியனம் பண்ணிட்டு வாழ்ந்து ராஜன்ட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த நாக்கு அப்படின்னா இப்பேற்பட்ட நாக்கு வரும் இல்லையா. பகவான ஸ்தோத்திரம் பண்ற நாவே நான், உலகத்துக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நாவே நான், 14 வித்தைகளும் தன்னில் கொண்டு இருக்கக்கூடிய நாவே நான் அப்படின்னா, அப்படி இந்த நாக்கு படைத்தவாள்ன்றதுக்கு நாவுடையா என்றதுக்கு ஆச்சாரிய சார்வபௌமர் தான் அர்த்தம். நன்னா பாருங்கோ, இப்போ பகவான ஸ்தோத்திரம் பண்றத தவிர அவருக்கு வேற எதுவுமே காரியம் இல்லாம இருந்தது. பகவத் பாஷ்யக்காரருக்கு உலகத்துக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணிட்டு இருந்தார் கடைசி பர்யந்தம் இல்லையா. இந்த லோகத்தை பற்றியும் சௌரட்சியம் பண்ணியிருந்தார் தன்னுடைய ஸ்ரீசக்திகள்னால. அதனால அவருடைய நாக்கு தான் உண்மையான நாக்கு. 14 வித்யாஸ்தானங்களையும் தனக்குள்ள வச்சு அடக்கி ஆண்டு இருந்தார் இல்லையா. அதனால அவருக்கு இருக்கக்கூடிய நாக்கு தான் நாக்குன்னா அப்படி சரணாகதி கத்தியம் இந்த மாதிரி கத்தியங்களை பண்ணபடினால அப்படி சரணாகதி கத்தியம் போன்ற கத்தியத்திரத்தினால லோகத்தையே சம்ரட்சணம் பண்ணார் இல்லையா. அப்படி லோகத்தையே சம்ரட்சணம் பண்ணபடினால அவருடைய நாக்குக்கே ஒரு ஏற்றம் இருக்குண்ணா. அப்படி நாக்குக்கே இருக்கக்கூடிய ஏற்றம் மற்றவாளுக்கு லோகத்துல இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னா இல்ல, இந்த மாதிரி இருக்கவே யாருக்குமே இல்லைண்ணா. இது சுவாமி தேசிக்கனே சாதிக்கிறார் இல்லையா. உக்வா தனஞ்சய விதீசன லக்ஷயா தே பிரத்யாய லக்ஷ்மண முனே பவதா விதீர்ணம் ஸ்ருத்வா வரம் ததனுபந்த மதவாலிப்பே மதாவலிப்பே நித்யம் பிரசீத பகவன் மயிரங்கநாத. இப்பேற்பட்ட நாக்கு உடையவள் இல்லையா. லோகத்துக்கு சித்தத்தை பண்றணும்ன்றதுக்காக இது நியாச திலகத்துல வருது. லோகத்துக்கு சித்தத்தை பண்ணணும்ன்றதுக்கே அவருக்கு நாக்கானது பகவானால படைக்கப்பட்டது அப்படின்னா, இது இதே மாதிரி நாக்க உடையவர் சாட்சாத்து பாஷிக்காரர். அதுவும் அதாவது லோகத்தை உஜ்ஜீவிப்புக்கிறதுக்காக, லோகத்தை மேல் நோக்கி அழைச்சிட்டு போறதுக்காக எந்தெருமான் அவருக்கு இப்பேற்பட்ட திருநாக்க கொடுத்திருக்கா பாஷிக்காரர்கள் தான். அதுவும் எப்படின்னா ரகசியத்திரை காலத்துல சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அவருடைய அதிகாரி விபாக அதிகாரம், 8வது அதிகாரமா இருக்கக்கூடிய அதிகாரி விபாக அதிகாரத்துல, ஒரு மலையில் நின்று ஒரு மலையில் தாவும் சிம்ம சரீரத்தில் சந்துக்களை போலே பாஷ்யகாரர் சம்சார லங்கனம் பண்ண அவரோடு உண்டான குடல் துடக்காலே நாம் உத்தீர்ணராவும் ஆவுதோம் என்று முதலியான் தான் அருள் செய்த பாசுரம். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாவறாரா, சிம்மம் போல ஒரு உருவத்தை எடுத்துட்டு பெருமாள் தாவறார். பெருமாள் தாவரப்போ எப்படி அப்படின்னா, அதாவது பாஷ்யகாரர் இந்த பாறையிலேருந்து அந்த பாறைக்கு தாவறார் மலையில. அப்படி தாவரப்போ சிங்கத்துடைய உடம்புல ஒட்டின்னு இருக்க அந்த தூளிகள்லாம் கூட, அந்த தூசுகள்லாம் கூட இந்த பாறையில எப்படி அந்த பாறைக்கு தாவுமோ அதே மாதிரி எம்பெருமானுடைய குடல் தூக்கம், எம்பெருமானாருடைய குடல் தூக்கத்தினால அவருடைய சரீர சம்பந்தம் இருக்கிறபடினால நாமும் உத்தீர்ணராகும். ஏன் நாமும் பல காலங்களுக்கு மேல் நோக்கி பல பல விஷயங்களை மேல் நோக்கி நம்மளை எடுத்துட்டு போவார் எம்பெருமானார் அப்படின்னு நமக்கும் ஒரு அதாவது மோட்சமானது நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நல்ல கதிக்கு நாமளும் போவோம்ன்றது முதலே ஆண்டானுடைய ஒரு பாசுரத்துல இருந்து எடுத்த விஷயமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. அதுவும் உத்தராசத்தை சொல்லும்போது கரக்கிரக விசக்ஷணைகி இல்லையா ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகின்ற, அதுவும் தள்ளாடின்னு இருக்கோம் நதியில ஊர்ந்துட்டோம், நாம வந்து தத்தளிக்கிறோம். தத்தளிக்கும் போது என்ன பண்றோம்னா எம்பெருமானாருடைய சூக்தி எப்படி இருக்குன்னு நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறோம். தண்ணியில ஊர்ந்து நம்மளுடைய கையை கரக்கிரக விசக்ஷணை நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போறாரா அப்படின்னு, அப்படி அழைச்சிட்டு மேல் நோக்கி அழைச்சிட்டு போறாரு ஜெயத்தில் லக்ஷ்மணோய முடியும். இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட
நம்மளை மேல் நோக்கி அழைச்சிட்டு போறதுனால அவருக்கு இப்பேற்பட்ட நாக்கானது எந்திரமானால கொடுக்கப்பட்டது இல்லை. அப்படி நங்காய் நானாதாய் நாவுடையாய் நங்காய் நானாதாய் நாவுடையாய் இந்த மூணு அடையாளமே யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா சாட்சாத் எம்பெருமானாருக்கு தான் பொருந்தோம். வாசிகாருக்கு ஏற்றதா இதுதான் இந்த மூணுமே இருக்கு அப்படின்னா அதுவும் முதல்ல இந்த பாசுர குடி பாருங்க, உங்கள் பழ புழக்கடை தோட்டத்து வாவியல், இந்த உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவில் உங்கள் புழக்கடை இல்லையா, அதுவும் பெருமாள் ஆச்சாரியால அவதரிப்பிச்சான். எதுக்காக அவதரிப்பிச்சான் அப்படின்னா சாட்சாத்தா நம்மளை ரட்சணம் பண்றது ரட்சணம் பண்ணணும்ன்றதுக்காக அவதரிப்பிட்டான். நம்மளை ரட்சணம் பண்ணோம்னா நமக்கு சன்மார்க்கத்தை காட்டி கொடுக்கணும் இல்லையா. எம்பெருமான் தயாசதகத்தை சொல்லும் போது சரணாகத சசிய மாலினியம்னு சொல்லி எம்பெருமான் ஒரு கிருஷி பண்றான், அதை நாமெல்லாம் நெல் பயிர் போல சரணாகதர்களா வளர்ந்து நிக்கிறோம் அப்படின்னா இல்லையா. அப்படி எம்பெருமான் பண்ண கிருஷிக்கு நாம வளர்ந்து நிக்கிறோம் பாருங்க. இந்த வளர்ந்து நிக்கிற இந்த ஏறு உழுவுறது நாற்று நடுறது இந்த காரியங்கள்லாம் பண்ணி தேவைக்கு ஏற்றா போற செலவு விடுறது இந்த மாதிரிலாம் பண்றது யாரு அப்படின்னா சாட்சாத் ஆச்சாரியால் தான் இல்லையா. அப்படி சனாகசர்களா நம்மள ஆக்கிறதுக்கு இல்லையா, நாம செழித்து வளர்ந்து நிக்கிறதுக்கு நல்லா பாருங்க. அதிகமா தண்ணி வந்துன்னா பயிர் வந்து நாசமா போயிடுது. அப்படி எல்லாம் இல்லாமல் தேவைக்கு ஏற்ப ஜலம் எப்படி ஏறு விடணுமோ அப்படி ஏறு விடுறது இல்லையா, எப்ப நாத்து நடணுமோ அப்படி நாத்து நடுறது, சரியான காலத்துல பயிர் அறுவடை பண்றது, இது மாதிரிலாம் ஒரு விவசாயி பண்ற மாதிரி எம்பெருமான் பண்ண கிருஷியில இல்லையா நாமெல்லாம் வளர்ந்து நிக்கிறதுக்காக அவள் நமக்காக நம்மளை அந்த சன்மார்க்கத்துல கொண்டு போறதுக்காக ஏகப்பட்ட காரியங்கள் பண்றனா. இப்படி அந்த கிருஷி எப்படி நடக்கிறதுனா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் இல்லையா, இப்பேற்பட்ட நம்முடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய விஷயத்த எம்பெருமான் நம்ம எம்பெருமானார் வளர்த்து வைக்கிறார் இல்லையா. நாமள பெரிய பயிரா ஆகும்படி நம்மள பெரிய பயிரா ஆகும்படி பண்றார் எம்பெருமானார். ஆனா தோட்டத்து வாவியுள் தோட்டத்து வாவியுள்னா வாவின்றது இங்க வாப்பின் இருக்கல நடவாப்பின்றதுதான் சம்ஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய நடவாப்பி தான் இங்க வாவின்னு மாறிச்சு இல்லையா. அவாவா ஆற்றுக்கு பின்னாடி தோட்டத்துல ஒரு நடவாப்பி இருக்கும் போல இருக்கு. இன்னைக்கு கூட இந்த கொல்கத்தா பக்கம் எல்லாம் போய் பார்த்தால் தெரியும் எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்து வாசல்லையும் ஒரு குளம் இருக்கும். அது மாதிரி அந்த காலத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு தோட்டத்து வாவியல் தோட்டத்து ஆற்றுக்குள்ள வாவியில நடவாக்கி அது ஏதோ திருக்குளத்தை எடுத்துக்கணும் இந்த உபலட்சணம் இல்லையா. அப்படி நீர்நிலை இல்லாத ஒரு தோட்டம் வந்து செழிப்பா வளராது. அதனால தோட்டத்துல விளையிற பூக்களா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் இல்லையா செழித்து வளர்றது அப்படின்னா அது காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய சமுத்தியா ஜலம் இருக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி சதாச்சாரியனுடைய உபதேசமே தான் இங்க வாவின்னு சொல்லப்படுறது. சாட்சாத் எம்பெருமானாருடைய உபதேசம் எம்பெருமானுடைய உபதேசம் அளவற்று இருந்தாதான் இல்லையா, இயத்தா பரிணாமம்ன்றது இல்லாம இருந்தாதான் நிறைய உபதேசங்கள் ஏகப்பட்ட உபதேசத்தில் அவர் பண்ணிட்டே இருக்கார். அப்படி அவர் பண்ணிட்டே இருந்தால்தான் நாம அதையெல்லாம் கேட்டு கேட்டு மேல மேல உச்சீவிக்க முடியும். அதனால உங்கள் தோட்டத்து புறக்கடை தோட்டத்து வாவியணும். ஏன்னா சாஸ்திர ஜானம்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சாஸ்திர ஜானம் பகு கிளேசம் இல்லையா, புத்தியே சலன காரணம் இல்லையா, உபதேசாத் அறிந்துக்குவா இடமே சர்வ கர்மஸ்லோடு. இந்த இப்பேற்பட்ட சாஸ்திர ஜானமானது ரொம்ப கிளேசமானது. அதனால ஹரிய வந்து தெரிஞ்சுட்டு இந்த கர்மாக்கள்ல இருந்து விடைபெற்று அதாவது மற்ற சுத்திர பலன்கள்லாம் பண்ணாமல் ஹரிய அடையறதுக்கான வழியை நாம தேடணும்ன்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. அப்படி மற்ற இதர கர்மாக்கள்ல நம்மளை செலுத்தாமல் ஹரிய அடையறதுக்கான வழியை நமக்கு காண்பித்து கொடுக்குறவாரு ஆச்சாரியர் தான், அவளுடைய சதுபதேசம் தான். அதனால உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியில் செங்கழநீர் ஆம்பல்வாய் செங்கழநீர் ஆம்பல்வாய் கூம்பினதான், அதுவும் வெளிச்சங்கு கண்டு அதாவது அதாவது வெள்ள விளையன்னு இருக்கு ஏன் வெள்ள விளையன்னு இருக்கு, அதுவும் சூரியன் உதிச்சுடுத்து செங்கழநீர் மலர்ந்துருச்சுன்னு சொன்னோம் இல்லையா. அதாவது வெளிச்சம் கண்டு மலர்ற புஷ்பம் செங்கழநீர், இருள் கண்டு மலர்ற புஷ்பம் ஆம்பல். அதே மாதிரி எம்பெருமானாருடைய உபதேச பரம்பரையில பார்த்தால் தாமசமான அர்த்தங்கள்லாம் போய் சாத்விகமான அர்த்தங்களால விகாசம் அடைஞ்சிருச்சு இல்லையா. நம்முடைய புத்தி இல்லையா கலியுக தர்மங்கள் தாமசமா இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாமே தாமசமா இருக்கக்கூடிய தர்மங்கள்னா எதையிலுமே பிரவர்த்திக்காக இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாமே அதெல்லாம் அந்த தர்மங்கள்லாம் போய் விகசிதமா சாத்விகமான உபதேசங்களை பெற்று நாம விகசிதமா இருக்கிறபடி
இந்த தாமச குணங்கள் நமக்கிட்ட இருக்கக்கூடிய தாமச குணங்கள் மறைஞ்சி போய் சாத்விக குணங்கள்லாம் மலர்ந்து போச்சு. மலர்ந்து போச்சு சாத்விக குணங்கள்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது எதனால வந்து அப்படின்னா ஆச்சாரியனுடைய சதுபதேசத்தினால்தான் வந்தது. எப்படி செங்கோயிலியர் மலர்ந்து ஆம்பல் கூம்பிட்டோ அந்த மாதிரி தாமச குணங்கள் கூம்பி போய் சாத்விக குணங்கள்லாம் மலர்ந்து போச்சு அப்படின்னா செங்கல் பொடிக்கூரை வன்பல் தவிர்த்தவர்னா அதுவும் இவரெல்லாம் திவிதேச கைங்கரியத்தை பண்ணும். எம்பெருமானாருடைய சதுபதேசம் என்னது அப்படின்னா பெருமாளை சேவிச்சுருக்கணும் இல்லையா, திவ்ய திருமேனியை சேவிச்சுட்டு திவிதேசங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சன்னியாசிகள்லாம் எப்படி செங்கல் பொடிக்குறையும் சன்னியாசிகள்லாம் எப்படி திருக்கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணோம்னா பகவத் சாஸ்திரத்தை கேட்டுட்டு பகவானுக்கு நாம வந்து பிரதிதினம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும்ன்றதுதான் இல்லையா. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் செங்கல் பொடிக்குறை அப்படின்றதுனால சொல்லப்பட்டது. வெண்பல் தவறுன்றதுல விசேஷமா வியாக்கியானம் பண்றா தெரியவா, வெண்பல் தவறான் யாருக்கிட்டையும் போய் பல்ல காமிச்சு நிக்க மாட்டாளாவா இல்லையா. யார் அதாவது சுற்றல் அதாவது நீச்சமானவர்கள்ட்ட போயிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஆச்சாரியார் உத்தமமான ஆச்சாரியர்கள் பல்ல காமிச்சு நிக்க மாட்டாளா. ஏன் அப்படின்னா திருணமையோ லகு லக்ஷ்மிஹி அடா, நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணங்கள்லாம் செல்வத்தெல்லாம் அவ திருணம் போல பாவிப்பாளா, புள்ள போல பாவிப்பா. அதனால அவளுக்கு தேவை எதுன்னா எம்பெருமான் பக்கல்ல இருக்கிறதான தவிர இந்த நீச்சமான பலன்களை அவ எதிர்பார்த்து இருக்கவே மாட்டான், யாருக்கிட்டையும் பள்ளியே காட்ட மாட்டான்னு சொன்னான். அதுவும் இது நிறைய விசேஷமாலாம் வர்ணிச்சிருக்கா நிறைய இடத்துல. நம்ம தேசிகனே சொல்ற இல்லையா யாருக்கிட்டையும் பல்ல காட்ட மாட்டா பெரியவான்னு, அது வைராக்கிய பஞ்சகத்துல முதல் ஸ்லோகம் இல்லையா, சோனி கோணசதாம் சபாலன கலா துர்வார கருவானல அப்படின்னு சொல்லும்போது சுத்திர பிரபுக்கள் இடத்துல போயிட்டு யாச்சிச்சு தம்முடைய குழப்பம் நடத்தணும்ன்றது இவ்வாறு கிடையாது. அதனால யாருக்கிட்டையும் போய் இவா வந்து பல்ல காமிச்சு நிக்க மாட்டான், அதனால வெண்பல் தவர்த்தவர் வெண்பல்ல காமிச்சு நிக்காதவான்னு அர்த்தம் இல்லையா. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான இப்பேற்பட்டவ என்ன பண்றானா உத்தமமான அதிகாரி பகவத் சன்னிதியில கைங்கரியம் பண்ணவா, அதனால பகவத் சன்னிதியில கைங்கரியம் பண்றதுக்காகத்தான் இவெல்லாம் வந்து ஒரு இந்த சன்மார்க்கத்தையே ஏற்படுத்தி சன்மார்க்கத்திலேயே நம்மளை அழைச்சிட்டு போறா, சதுபதேசத்தையே பண்றா இந்த ஆச்சாரியா எல்லாம். அதனால பகவத் பாஷ்யகாரான்னு ரொம்ப முக்கியமானவர் இல்லையா. இந்த சங்கல் அதாவது இந்த தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் போகின்றான்றத ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணா பெரியவா. இந்த மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படின்னா சங்கல் இல் திரு இல் கோ இல் அப்படின்னு சொல்லி மூணா பிரிச்சிருக்கா. இந்த மூணா பிரிச்சு ரகசிய திரயத்தை எங்க சொல்றா எப்படின்னா திருமன்றம் தங்கள் இல் பயம்ன்றது திரு இல் பரம ஸ்லோகம்ன்றது கோயில் அப்படின்னா இதை பார்க்கலாம் எப்படி சொல்றான்றத பார்க்கலாமே. அப்படின்னா திருமந்திரத்தை அனன்யாக சேஷத்துவமாகவும் அனன்ய சரணத்துவமாகவும் அனன்ய போத்தியத்துவமா இருக்கக்கூடிய சொரூபமானது நன்னா சிக்ஷிக்கிற பெரியனால இல்ல அதுதான் சேத்ரா சேத்தனர்களுக்கு கோவில், அதனாலதான் தங்கள் கோவில் தான் தங்கள் இல் அதுதான கோவில் இல்லையா. நன்னா ஓம் நமோ நாராயணாயன்னு நன்னா இதை பிரதிதினம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற படினால அவளுக்கு சர்வ சகல போக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது இல்லையா. பெருமாளே பெரும் பறவைகாந்தியா இருக்காருனா அதுக்கு இதுதான் காரணமா இருக்கு இல்லையா. அதே மாதிரி வேதத்துல பாருங்கோ வேமந்திரமா இருக்கட்டும் பிராட்டி நல்ல எல்லா காரியத்தையும் பிராட்டியோட கூடிய எம்பெருமான் தான் பண்றான் அப்படின்றதுக்கு பிராட்டியுடைய ஏற்றத்தை நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அது பிராட்டியுடைய கோயில் இல்லையா. அதனால திருஜில் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய சிவதே நாராயணாயணமா இதெல்லாம் பிராட்டியுடைய ஒரு ஏற்றத்தை சொல்ற அப்படின்னால அது பிராட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால அது பிராட்டியுடைய கோவில். கிராம ஸ்லோகத்துல ஆம்தாம் சொல்லபாபேபியோ மோக்ஷேஷா மாசுச்ச அப்படின்னு சொல்ல முடியினால நாம என்ன காரியம் பண்ணாலும் அது எம்பெருமான இட்டே காரியம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது சொல்ல முடியினால அந்த கிராம ஸ்லோகத்தை சொன்ன விஷயம் கோவில். அதனால இந்த மூணு விஷயமும் எப்படின்னா சங்கிடுவான் போகின்றார் இந்த மூணு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் நம்முடைய ஆச்சாரியால் நமக்கு சதுபதேசங்களை பண்றார். பகவத் பாஷ்யகார் இந்த மூணு விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் நமக்கு பல விதமான சதுபதேசங்களே பண்ணாருதான். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நீ அனாதி மாயா சுத்தவான்னு சொல்லுவார் சாஸ்திரத்துல அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிய ஓராண் வழி சம்பிரதாயம்னு சொன்னார் ஒருத்தர். அப்படி அந்த ஓராண் வழி சம்பிரதாயத்தை நம்முடைய பகவத் பாஷ்யகாரர் வந்து நமக்கு வந்து தெரிவிச்சு கொடுத்திருக்கார்.
அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கேனா, தங்கோடி சக்கரம் ஏங்கும் தடக்கையன், யார பத்தி நாங்கெல்லாம் பேச போறோம் அப்படின்னா, அந்த புண்டரீகாட்சியை பத்தி நாங்க பேச போறோம், அந்த புண்டரீகாட்சியை பத்தி நாங்க பேசணும்னு இருக்கிறப்போ நீ அந்த புண்டரி கப்பியாசம் புண்டரீகமே அக்ஷினின்றது சுத்திக்கு எவ்வளவு அபார்த்தம், அந்த அபார்த்தத்தை எல்லாம் போக்கி இந்த கப்பியாசம் புண்டரீகாட்சியமே அக்ஷினின்றதுக்கு எவ்வளவு ஒரு பிரமாதமான அர்த்தத்தை பாஷிகார் நம்ம கொடுத்தாரு. அந்த மாதிரி பாஷிகாருடைய சதுபதேசத்தை போய் கேட்காமல் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, பாஷிகார பத்தி நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கவே அதை கூட நீ கேட்க மாட்டேன்றியேன்னு இந்த பாசுரத்துக்கு சுவாபதேசார்த்தம். நம்ம மறுபடியும் இந்த பாசுரத்தை ஒரு வாட்டி சொல்லிட்டு இதோட இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். முக்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினுதான் செங்கல் பொடை கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடி சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவாய் சதமகமணி நீலா சாருகல்காரஸ்தா தனபரணமிதாங்கிரி சாந்திரவாட்சல்ய சிந்து அழக விநிகிதாபி சஜிரா கிருத்தநாதா உலசத்து குருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா சதமகமணி நீலா சாருகல்காரஸ்தா தனபரணமிதாங்கிரி சாந்திரவாட்சல்ய சிந்து அழக விநிகிதாபி சஜிரா கிருத்தநாதா உலசத்து குருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம் நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம் நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் நவாசுதேவம் பிரணிபத்து சீலதி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி நவதன திவ்ய பாதுகா சேவக சிங் அபினவ வாகீச பிரம்மதந்திர சுதந்திர பரகந்த மகாரேஷிகாய நமஹா.